KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வார்ஸ், குர்த்திஸ், டிரஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு ராஜா கண்டென்ட்டையும் ராணி கண்டென்ட்டையும் நான் பார்த்ததில்லை மக்களே. அப்படி ஒரு ராஜா கண்டென்ட்டோ ராணி கண்டென்ட்டோ பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு சொல்லி இவங்களே ராணி ராஜாவெல்லாம் கேவலமா முடிவு பண்ணி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. நல்ல வேலை நான் இன்னைக்கு 24/7 ஒரு விஷயத்த கூட பெருசா பார்க்கல. ரெண்டு விஷயத்தான் விட்டு விட்டா வந்துச்சு சோசியல் மீடியால. ஒண்ணு, சச்சனா தேவி அவர்கள் சாப்பிட்ட விதம். ஒரு ராணி அவங்க அரசவையில அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, ஐயோ எனக்கே தமிழ் வரது போயிரு போலயே, அவருடைய அந்த ஆட்சி சீட்டுல அவங்க வந்து சாப்பிடுற அந்த விதம் அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. பெரிய நக்கீரன் பரம்பரையா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிச்சது சோசியல் மீடியால. ஸோ பேசிக்கலா கண்டென்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றனா யாரு, முத்துக்குமரன் எடுக்கலாமா இல்ல சிவகுமாரன் எடுக்கலாமா, சிவகுமாரன் எடுக்கலாமான்னு கேர்ள்ஸ் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி காலையில காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபைன், எல்லாம் சிவகுமாரை தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் டீம். ஸோ மென் டீம்ல அது பேரு வந்து ராணவ கேசரி அரிமா தேசம், ராணவ கேசரின்றது அரசர், அரிமா தேசம்ன்றது அந்த நாட்டுடைய பெயர். உமன்ஸ் டீம்ல வந்து சச்சனா தேவி, ஆனா அந்த பேரு எனக்கு வரமாட்டேங்குது அவங்களுடைய இந்த இது இந்த பேரு. சரி ஓகே, அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா இவங்க பேசிக்கலி வந்து கோட்டை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. அண்ட் அருண் எப்பயும் போல அருண் அந்த அந்த இந்த அரிமா தேசத்துடைய ஒரு பிரஜை, அவருக்கு லவ் வந்துருது எப்பயும் போல, எல்லா டாஸ்க்கும் லவ் வர்ற மாதிரி இந்த டாஸ்க்கு லவ் வந்துருது. ஆனந்தியை கூட்டிட்டு வந்து ராஜகண்ணன்னு இணையறாங்க. அதாவது பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து, நான் வந்து இந்த தேசத்துடைய பிரஜையா, நான் ஆதார் கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அருண் வாங்குற மொமெண்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. முத்து அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அந்த அந்த ஊருக்குள்ள சுற்றுற ஒரு நார்மல் பிரஜையை மாதிரி கணக்காட்டி அந்த வீடு அந்த ஆப்போசிட் நாட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அவருக்காக ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரணம் போட்டு அவரை விடுவிக்கிற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க, அது என்ன எதுக்காக அப்படின்னா, அந்த இதெல்லாம் கொடுத்து என்னென்ன பொம்மைகள்லாம் பண்றாங்க அதெல்லாம் வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பி அதுல ஒரு வசூல் வந்து நாடு சிரிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வந்து இந்த நம்ம ஊர்ல செய்வோம்ல கலியில பொம்மை அந்த மாதிரி பண்ண விஷயம், களிமண்ல பண்ண விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பண்ண விதம், அவங்களுடைய இந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஓரளவுக்கு முயற்சி செஞ்சது வந்து ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமாவே நான் பாக்குறேன். அண்ட் அதுல வந்து அன்சிதா அவர்களுக்கும் வர்ஷினி அவர்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா வருஷம் தூக்கி போடும்போது அன்சிதா பண்ணதை வந்து பட்டோன்னா வர்ஷினி வார்த்தையை விட அன்சிதா வந்து இந்த வார்த்தையை பிடிச்சி சண்டையை போட அந்த மாதிரி எப்பயும் போல விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஸோ ஒன்றும் வாவ் அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா நடக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராணவ் ரயனும் எல்லாம் தீபக் அவர்களும் சேர்ந்து செங்கோல் ஆட்டையை போடுறது பிளான் பண்றாங்க. அதே போல செங்கோலையும் ஆட்டையை போட்டுறாங்க எதிரி நாட்டோடது. அதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த டாஸ்க். செங்கோலை தான் பிடிக்க போறாங்க. செங்கோல் வந்து யார் அடிச்சுட்டு போனா, இப்ப இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து வாஷ்ரூம்ல போய் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல போய் செங்கோலை வந்து மீட்டு எடுத்து வருவாங்களா, இல்ல ஒற்றனை வச்சு இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து அந்த நாட்டோட அடிபணிஞ்சு வாங்குவாங்களா, இதுதான் கதையில ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு நினைக்கும் போது போல அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் செங்கோலை காணவில்லைன்னு போட்டு அதுக்கப்புறம் குச்சி அதுன்னு சொல்லி உள்ள போய் சௌந்தர்யா உள்ள போய் அதை எடுக்க போறேன்னு சொல்லி உள்ள போய் மாட்டி ஒரு டிராமா பண்ணி எப்பயும் போல அந்த டிராமால இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் செங்கோலை கொடுங்க, அரசர்கிட்ட போயிட்டு 10 ரூபா நோட்டு கொடுங்க, இல்லைன்னா 10 தங்க காசை கொடுங்கன்ற மாதிரி செங்கோலை கொடுங்கன்னு கேட்குமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வந்து இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி பண்ண விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் டெய்லி டாஸ்க் ஒன்று பண்ணாங்க, 20 நாடுகள் அதாவது வேர்ல்டு மேப்பை வச்சு 20 நாடுகள் வந்து கரெக்டா மாற்ற டாஸ்க் வச்சாங்க. அதுல பாய்ஸ் டீம்ல தீபக் அண்ட் சிவா போனாங்க. சிவகுமார் வின் பண்ணிட்டேன், சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நாமினேஷன்லயே இந்த வாட்டி வந்து சாச்சனா அவர்கள் கடைசி பொசிஷன்லையும், சிவகுமார் அவர்கள் அதுக்கு மேலையும், அதுக்கு மேல வர்ஷினியும், அதுக்கு மேல ஆனந்தியும் இருக்கிறதா தான் மேப் இருக்கு.
கட்டம் சொல்லுது, கட்டம் சொல்லுது. அதனால என் தலைவி சாத்தனா அவர்களுக்கு நேரம் தெரியல, தலைவின்னு சொன்னதுனால நேரம் தெரியலையா, இல்ல தலைவிக்கே நேரம் தெரியலையா அப்படின்னு தெரியல. நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இன்னைக்கு கூட அந்த கத்திரிக்காய் மேட்ரு இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நேரா போய் அந்த வாழை இலையே ஜூம் பண்ணாங்கல்ல, ஒரு வாழை இலைய இந்த எல்லாம் பறக்கிறது பறக்கிறது தாவறது தாவறது போடுறதுல ரூம் பண்ணி இல்ல இவ்வளவு கத்திரிக்காய் வச்சிருக்கேன். நம்ம கத்திரிக்காய் அலர்ஜின்ற இது புரியலையே, எவ்வளவு நாம சாப்பாடு விஷயத்துக்கு போய் சொல்லுவ. சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா மக்களே, இந்த பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணி அந்த ஒரு படிக்கட்டு மேல போயிருந்து மொத்தம் அஞ்சு படிக்கட்டு டாஸ்க் மாதிரி வச்சு ஒண்ணு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து விஷால் வந்து அந்த வீட்டுல கொண்டு போய் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது மாட்டிக்கிறாரு. பாத்ரூம்ல வாஷ் பேஷன் சைட்ல விழுந்ததை வந்து இவங்க பவித்ரா சரணி பாத்துட்டாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் அப்படின்னும் போது அது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் முத்துவும் மாட்டிக்கிட்டாரு, அந்த அந்த பக்கம் போய் எடுக்க போகும்போது முத்துவும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு மக்களே. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமரன் அவர்களை வந்து ஒற்றன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பாய்ஸ் டீம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அதுல வந்து இந்த ஏற்கனவே வச்சிருந்தாங்க டாஸ்க் அந்த பொம்மையெல்லாம் பண்ற போது அந்த பொம்மை டாஸ்க்ல வைக்கும் போது ஒவ்வொருவரும் விற்கணும், ஆண்கள் அந்த அந்த மந்திரிகள் வாங்கும்போது இந்த மாதிரி ரேட் எல்லாம் போட்டு வாங்கும் போது பெண்கள் அணிக்கு வந்து 2900 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறாங்க, ஆண்கள் அணியில வந்து 3330 ரூபாய்க்கு வித்துருது அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஆண்கள் அணி வெற்றி பெற்று ரெண்டாவது படிக்கட்டுக்கும் போயிடுச்சு, அவங்க வசமா ஆக்கிட்டாங்க. ஸோ அதுவும் நடந்துச்சு. அண்ட் சச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு எபிசோட் இன்னைக்கு நாள் தெரிஞ்சிடணும் அப்படின்னா பிரேக் விட்டாங்க. ஸோ பேசிக்கலா என்ன பண்றாங்க இந்த டாஸ்கை வந்து தற்காலிகமா நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பிரேக் விட்டோட சச்சனா அவர்கள் இன்னைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டணும்னு தலைவி இறங்கிட்டாங்க. கலாய்க்காதீங்க, ஏங்க கலாய்க்கிறீங்க, கலாய்க்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, அவங்கள கலாய்க்கிறீங்க, பாட்டின்றீங்க, பல்செட்டுன்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாக்கிங் அப்படின்றதான் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாக்கிங் புல்லிங் அப்படின்றத நம்ம எல்லா சீசன்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாக்கிங் வந்து நாம ஏதாவது போய் கேட்டா மாக்கிங் ஃபன்னுருவாங்க, ஃபன்னா இதில் பிடிக்கல அப்படின்னு கேட்டா அப்படியா ஓகே சார்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் இதை பண்ணுவாங்க. இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் சாத்தனா அவர்கள் நீங்க ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு போனாங்க, அது அவங்களுக்காக கூட சண்டைக்கு பெருசா போல. பவித்ரா அவர்களை வந்து கலாய்க்கிறாங்களாம், அவங்களுக்கு கட்டாகுதான். இந்த மாதிரி எல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இருந்தாலும் சாச்சனா அவர்கள் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த இன்னைக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறதும் அழுகிறதும் இந்த மாதிரி நடக்கும். மஞ்சரி அவர்கள் குறுக்கிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் நிப்பாட்டுங்க, இதெல்லாம் தவறான இது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது முத்துக்குமரனும் நடுவுல வந்து கலாய்க்கிறது நாங்க கலாச்சோம் ஓகே, நீங்க திருப்பி கலாச்சாரம் நீங்க என்ன கலாச்சாரம் திருப்பி கலக்க சரியாயிடுச்சுல ஈக்கல் ஆயிடுச்சான்னு கேட்டா பதில் கிடையாது. இதைத்தான் அருண் கிட்டையும் கேட்டார் மஞ்சரி விஷயத்துல முத்துக்குமரன். சோ பேசிக்கலி ஒரு தப்ப இவங்க பண்றாங்கன்னா அதே தப்ப இவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க சொல்ல முடியும். இதுதான் முத்துக்குமரனுடைய வாதமா இருக்கு. நியாயம் எப்படி அந்த வாதம் டேட்டா இங்க பண்ணக்கூடாது, நம்ம கையை கிளீனா வச்சுக்கிட்டு அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு பேசணும். சோ பார்ப்போம் என்ன அப்படின்றது. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் பவித்ராவும் எனக்கு பர்சனலா ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் சிவகுமார் அவர்களும் எனக்கு டவுட்டே வரல அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மக்களே, டாஸ்க் பிரேக் விட்டுட்டாங்க. டாஸ்க பிரேக் விட்டதுக்கு அப்புறமும் கூட சாச்சனா அவர்கள் அவர்களுடைய செங்கோலை வந்து ஆல்ரெடி இவங்க ஆட்டையை போட்டாங்கல்ல, அந்த செங்கோலை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பாய்ஸோடைய இடத்துல போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் பாய்ஸோடதையும் எடுத்துக்கிட்டு வரும்போது பாதி வழியில லாஸ்ட் ஆட்சி வரும்போது மாட்டிக்கிட்டாங்க, ராணவக்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ராணவ பவித்ரா தரணி சச்சனா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சிதா பார்த்து போய் அவங்க வெளில உள்ள போய் சொல்ல மற்றவங்களாம் உட்காந்து சொல்ல அவங்களும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி தருணத்துல நடக்குதுன்னா மக்களே பேசிக்கலா ராணவ எப்பயும் போல ஹீரோ மாதிரி திருப்பி அந்த போய் குதிக்க குதிச்சு வந்து நான் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எடுத்து இப்ப எனக்கு முத்துக்குமரன் சொல்றதா ஞாபகம் வருது, அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதே நீங்க செஞ்சீங்கன்னா சரியாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி. இதுல என்ன கொடுமை அப்படின்னா ராணவே வந்து பவித்ரா தரணி மேல உள்ள அந்த ஒருதலை காதலா என்ன இலவோ ஸோ அந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நான் இதை தரேன் நீங்க அதை தாங்க நம்ம அப்படி பார்த்துப்போம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிப்போம் நீங்க அந்த வாழை கொடுங்க நான் இந்த வாழை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணி உடன்படிக்கையை ஏற்படுத்தி வாட்களை மாத்திக்கிட்டாங்க ஆட்களை மாத்திக்கிட்டாங்க. இதை ரயன் வந்து பார்த்தோன்னா டென்ஸ் ஆயிடாது, ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னையா இது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மொமெண்டா
ரயானுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் ராணவ அவரா எல்லாமே மாத்தி இதெல்லாம் ஒரு விஷயமா நடந்து இன்னைக்கு இதுதான் சுவாரஸ்யம், இதுதான் உங்களோட ரசனை அப்படின்றத வந்து இன்னைக்கு முடிச்சிட்டாங்க மக்களே. கமெண்ட்ஸ் சத்தனாக்கு ராணி ரோல் செட் ஆகல, மை ஒபினியன் சவுண்ட் ஆர் மஞ்சரி மேபி டூ பெட்டர் கேர்ள்ஸ் டீம்ல லூசிங் ஆல் த டாஸ் ரியலைஸ் நவ். கரெக்ட் மதி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோலை பவித்ராஜனிக்கோ அப்படி இல்லைன்னா தர்ஷிகா கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் சச்சனா அவர்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் அட்லீஸ்ட் என் பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகும்போது மகாராணி அப்போ மகாராஜா விருப்பப்பட்டாரோ என்னமோ. 24/7 பார்த்ததே ஜோப்ரோ கேர்ள்ஸ் டீம்னா ஒர்ஸ்ட் ஆல்ரெடி கேம் பிளே, ரூல்ஸ் பிரேக்கிங் ரொம்ப பண்ணாங்க. ஆமா மாசு பாபு தமிழ், அது ரூல்ஸ் பிரேக்கிங்லாம் ரெண்டு பக்கமும் அழதான் பண்றாங்க, அதுல கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றாங்க, ரொம்ப லிவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஷோவுடைய சீரியஸ்னஸ் இந்த ரூல்ஸோடைய சீரியஸ்னஸ் இது எதுவுமே புரியலன்ற மாதிரி தோணுது. விஜய் சேதுபதி சாரும் வீக்கெண்ட்ல வந்தா கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. பிக் பாஸும் வந்து அப்படி இப்படின்றாரு, ஆனா அப்ப ஃப்ரீயா விட்டுறாரு. டுடே டோட்டல் ஆஃப் கிளம்சி த ஸ்டார்ஸ் நன் டூயிங் இயர் பார்ட் வெரி வெல் இரிட்டேட்டிங் வாட்ச் கிங் நாட் லுக்கிங் லைக் கிங் அண்ட் குயின் வர்ஸ்ட் டம்மி ராஜா அண்ட் ராணி ஆல் அதர் ரூலிங் ஐ மீன்ஸ் டாமினன்ட் கண்டஸ்டன்ஸ் பேசிக்கலி அதர் ப்ராப்ளம் என்னன்னா ராஜா ராணி டம்மியா இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே அந்த வீட்டில் ராஜா ராணி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஆக்சுவல் உண்மை, ஒண்ணுமே இல்லை, சுத்தமா இல்லைங்க. இந்த டாஸ்கை எவ்வளவு ஒரு மட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு மட்டமா பண்றாங்க. மஞ்சரி சப்போர்ட்டிங் கேர்ள்ஸ் டீம் மேலும் பேசுறது பாயிண்டாவே இல்லை, மேலும் கேர்ள்ஸ் டீம் உடனே அழுதுறாங்க ஹர்ட் ஹர்ட்ன்ட்டு. அது என்னமோ ஆமா இவங்களுக்கு அது பாயிண்ட்ஸே எடுத்து வைக்க தெரியல. ஆக்சுவலா மஞ்சரி அவர்களுக்கு இப்போ தெளிவா பாயிண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, நம்ம எதிர்பார்த்தலாம் மஞ்சரி வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆமா வேற கொண்டு வாமா உள்ள போய் உள்ள போய் வேற ஏதாவது பையில இருக்கும் அந்த பாயிண்டை கொண்டு வா, இது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது மக்களே. டாஸ்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்க சச்சினா ஒர்ஸ்ட் கேம் டே, டாஸ்க் ஆக்டிவா இருக்கும் போதுதான் எடுக்க தெரியல, டாஸ்க் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. கேட்டா இது வந்து சாட்டர்ஜி, இது ஒரு இது பேனர்ஜி அப்படின்னா கேட்டா பெண்கள் நாங்க செய்யும் போது மட்டும் தவறா அப்படின்னு ஒரு குரூப் வரும், இதுக்கு தேவையான கேஷன் மறந்து விடைபெறுவது. உங்கள் ஜோமைக்கு மறக்காம அந்த லைக் போடுங்க. KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வார்ஸ், குர்திஸ், டிரஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.